விஜய் சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாட வச்ச பெருமை வந்து தேவா சாருக்கு தான் வந்து போய் சேரும். இந்த பாடி இந்த பாடலை பாடியவர் அப்படின்னு சொல்லி உங்கள் விஜய் அப்படின்னு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது நீங்க தான் சார். ஆரம்ப காலத்துல இருந்து எல்லா படத்துலயும் அவர் ஒரு பாட்டு இருக்கும். 15-16 படத்துலயும் கண்டினியூவா பாட்டு இருந்துட்டு இருக்கும். அவர் நல்ல பாடகர். அவர் நல்ல பாடகர். அதாவது ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள்லாம் லைட் மியூசிக் மேரேஜ் ப்ரோக்ராம் மேரேஜ் கச்சேரி எல்லாம் இருக்காரு இல்லையா. அப்போ அவங்களும் பாடுவாங்க, ஷோபா அவர்களும் பாடுவாங்க, நான் வந்து ஹார்மோனியம் வாசிப்பேன். நான் அப்போ பாட மாட்டேன். அப்போல்லாம் விஜய் அவர்களுக்கு சின்ன குழந்தை தான், அப்போ இல்லை. அந்த அவங்க மாமா எல்லாருமே பாடகர்கள் தான். கீதாஞ்சலின்னு ஒரு குரூப் வச்சுருந்தாங்க அப்போ. அதை வச்சு நான் சொன்னேன், விஜய்க்கு வந்து சொல்லி கொடுத்த உடனே பாடுவார். டைம் எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் இல்லை, சொல்லி கொடுத்த உடனே பாடுறவர். ஒரு பெரிய ஞானம் அவர்கிட்ட இருந்தது. அதனால என்ன கஷ்டமான பாட்டு என்ன சாங்கா இருந்தாலும் அவர் நல்லா பாடுவார். அவர் என்ன பண்ணதை பார்த்துட்டு இவர் கண்டிப்பா இல்ல இல்ல அவர் பாடகர் அப்படின்னு பாடகரா அவர் அவர் அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் பாடியே கேட்டதில்லை. அவரை அவர் பாட்டு பாடி நான் கேட்டதில்லை. நான் பாட வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் அம்மா சோபா அவங்க வந்து கச்சேரி பண்ணுவாங்க, அப்பதான் அதுதான் தெரியும். அந்த காலத்துல தெரியும். இப்போ அவர் பாட்டு பாடுவாரா பாட மாட்டாரெல்லாம் அது நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இவர் பாடுவார் என்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு. எப்படி சார் இது? அந்த அந்த அதம்மா அந்த 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 வழியாக வந்தவங்களுக்கு அந்த ஞானம் இருக்கும். அதை வச்சு தான் சொல்கிறோம். இப்போ யாருமே இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல இங்கே பாடுறாங்கல்ல, இவங்க பேரன்ங்க கூட நல்லா பாடுவாங்க. இதை இதை பூவையார் இவங்க பேரன்ங்க சொல்கிறேன். அது எப்படின்னா அது வழி வழியாக வருது மாதிரி. அதனால் விஜய் நான் வந்து நல்லா பாடுவார்னு கண்டினியூவாக பாட்டு. இப்போ ராமர் பேரன்லாம் ரொம்ப நல்லா பாடுவார் இருக்காரு சார். அவருக்கு ஒரு பேரன் இருக்காரு சார், அவரும் நல்லா காமெடி பண்ணுவார். வீட்டில் தான் விட்டு வந்திருக்காரு. ஆனால் உங்களை பார்த்தா தெரியல. பார்க்க பார்க்க தான் பார்த்தேன்.